Apple iPad Pro, let's go! iPhone 13 செப்டம்பர் 14ஆம் தேதி லான்ச் ஈவெண்ட் வந்து நடத்திருந்தாங்க. யூடியூப்ல மட்டும் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரு அந்த லான்ச் ஈவெண்ட்டை லைவா பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு அந்த ஃபோன் ஐபோன் 13 அப்படின்ற ஒரு ஃபோனுக்கு இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு ஐபோன் 13க்கு மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆப்பிள் அப்படின்ற ஒரு நிறுவனம் எத்தனை ஃபோன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாலும் இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ஆப்பிள் அப்படின்ற ஒரு கம்பெனியை நம்ம கம்பெனின்னு சொல்லாம அது ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? 130 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்தியாவோட ஜிடிபி $2.7 trillion தான். ஆனா வெறும் ஒரு கம்பெனி, ஒரு 3 பசங்களால ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $2.5 trillion. இதை நீங்க கம்பெனின்னு சொல்லணுமா இல்ல சாம்ராஜ்யம்னு சொல்லணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இவ்வளவு பெரிய விஷயம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? 1976ல ஸ்டீவ் ஜாப்ஸ், ஸ்டீவ் வாஸ்னியாக், ரொனால்டு வேனால உருவாக்கப்பட்ட கம்பெனி தான் ஆப்பிள். இருக்கிறதுலயே பாவப்பட்ட ஜென்மம் யாரு தெரியுமா? ரொனால்டு வேன் தான். ஏன் தெரியுமா? அவரு கிட்டத்தட்ட 12 நாள்லயே 10% ஆப்பிள் ஸ்டேக்க வெறும் $800 வித்தாரு. இப்ப அந்த $800 இன்னையோட மதிப்பு படி $100 பில்லியன் சமம். அவர் டாப் 10 பணக்காரங்களுக்குள்ள அவர் வந்திருப்பாரு. நீங்க 1990ல வெறும் $10,000 ஆப்பிள்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு மில்லியனரா ஆயிருப்பீங்க. இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆப்பிள்ன்ற ஒரு கம்பெனி எப்படி பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வெறும் ஒத்த ஆளு 186 வீடியோ மட்டும் போட்டு 27 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறவர் தான் சாப்பிடலன்னா வரும் பசி, நான் தான் உங்க ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. ரிஷி என்ன? ஆப்பிள்க்கும் ரிஷிபீடியாக்கும் 5 காமனான சக்சஸ் ஃபேக்டர்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சீங்க அப்படின்னா நீங்களும் அந்த 5 சக்சஸ் ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சிட்டு உங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்களும் ஆப்பிள் மாதிரி ஒரு கம்பெனியை உருவாக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிஷிபீடியா மாதிரி ஒரு பெரிய யூடியூபராகவும் ஆகலாம். என் பேரு சதீஷ் அண்ட் வெல்கம் டு சைபர் குரூப்ஸ். ஒரே நிமிஷம், லைக் போடலன்னா வரும் கல்லு, அழுத்திருங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லு. இப்ப ரோலு. முதல் விஷயம், காம்ப்ளெக்சிட்டி கில்ஸ் எக்ஸிகியூஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இப்ப ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்துட்டு அவரே உணரணும் அப்படின்றதுக்காக இந்தியாவுக்கு ஆன்மீக பயணத்துக்கு வந்துட்டு வந்திருந்தாரு. அப்ப அவர் என்ன கத்துக்கிட்டாருன்னா நம்ம வந்துட்டு சிம்பிளா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு கத்துக்கிட்டாரு. இந்த சிம்பிளிசிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட அவரு ஆப்பிள் டிவைசஸ் எல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணிருக்கிறாரு. அவர் எவ்வளவு சிம்பிளா அவரோட டிவைஸ் வந்துட்டு வடிவமைச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 5 வயசு பையன்ல இருந்து 70 வயசு தாத்தா வரையும் அந்த டிவைஸ பயன்படுத்துற லெவலுக்கு சிம்பிளா வந்துட்டு அவர் வடிவமைச்சிருக்கிறாரு. 1976 அந்த மாதிரி டைம்ல எல்லாம் டெக்னாலஜி அப்படின்னாலே வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் தான். அந்த டைம்லயே ஸ்டீவ் ஜாப்ஸ் சிம்பிளா ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு கொடுக்கணும், சிம்பிளா இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்துட்டு இருந்தாரு. வெளிப்பாடுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே. அவர் டிவைஸ் மட்டும்தான் அவர் சிம்பிளா வடிவமைப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. iOS ஆப் எல்லாமே வந்துட்டு சிம்பிள் அப்படின்ற ஒரு கான்செப்டை மையமா வச்சுதான் வந்துட்டு அவரு உருவாக்குவாராம். இப்ப ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணும் போது iOS ரொம்ப சிம்பிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்றத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம மேமும் தான் இருக்கிறாங்களே, டெஸ்ட் எழுத போனா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எழுதணும், டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எழுதணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கோங்க மேம், கத்துக்கோங்க. அடுத்து நம்ம ரிஷி என்ன, பிட்காயின், கோல்டு, சிமுலேஷனு, டார்க் வெப், ஹிட்லர் பத்தி அப்படின்னு எல்லா காம்ப்ளெக்ஸான ஒரு டாபிக்கையும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய திறமை உள்ளவர் தான் நம்ம ரிஷி அண்ணா. அவர் சிம்பிளா ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியறதுனாலதான் ஆடியன்ஸால அந்த வீடியோல எங்கேஜ் ஆகிட்டே இருக்க முடியுது. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நீங்க சிம்பிளா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும்.
செகண்ட் விஷயம் அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து வந்துட்டு யோசிக்கிறது. அந்த காலத்துலலாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு டிவைஸு, ஃபோன் பேசுறதுக்கு ஒரு டிவைஸு, பாட்டு கேட்கறதுக்கு ஒரு டிவைஸு, இந்த மாதிரி வேற வேற டிவைஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ் மட்டும் அவுட் ஆஃப் த பாக்ஸில் யோசிச்சு மூணுக்கே எனக்கு ஒரே டிவைஸில் பண்ணி கொடுப்பார் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு யோசிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் வாட்ச் கட்டினா வந்துட்டு ஹார்ட் பீட்டு, லொக்கேஷன் எங்கே பார்க்கறது, இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் யோசிச்சாரு. அதே மாதிரி விக்கிபீடியா அவர் இருக்கிறார்ல, அவர் ஒரு வீடியோ நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி வந்துட்டு பண்ணியிருந்தாரு. ஒரு வீடியோ ஃபுல்லா அவர் எந்த ஒரு பேச்சுமே பேசாம ஆக்சனா பண்ணி பேக்ரவுண்ட்ல பேசியிருந்தாரு. இதெல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை ஒரு பாக்ஸ்குள்ளேயே யோசிக்காம கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளியே போய் நம்ம யோசிக்க பழகணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஆப்பிள் ஃபோன் வந்துட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக ஆப்பிள் ஸ்டோருக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த ஆப்பிள் ஸ்டோரோட டிசைனே பார்த்தோம்னா வந்துட்டு வெறித்தனமாக வந்துட்டு இருக்குமா. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம காசை கொடுத்து அதுக்கப்புறம் ஆப்பிள் ஃபோன் வந்துட்டு வாங்குகிறோம். ஆப்பிள் ஃபோன் வாங்கினோம்னா அந்த பாக்ஸோட டிசைன் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பாக்ஸை திறந்ததுக்கு பிறகு அந்த கேப்ஸ் எல்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய டிசைனும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபோன் எடுத்தோம்னா ஃபோனோட டிசைனும் பயங்கரமாக வந்துட்டு இருக்கும். ஏன் ஆப்பிள் நிறுவனம் டிசைன் மனப்பான்மையை டிசைனுக்கு இவ்வளோ செலவு வந்துட்டு ஆப்பிள் வந்துட்டு பண்ணுறாங்க. அதே கான்செப்ட் தான் வந்துட்டு விக்கிபீடியாவும். விக்கிபீடியாவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக இன்ட்ரோ வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட லோகோ, தம்ப்நெயில், இதோட டிசைன் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு தொழிலோ இல்லைனா வந்துட்டு இன்டர்வியூவோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பிடிச்சிக்கணும், அவ்வளோதாங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குவாலிட்டிங்க. ஐயோ, ஐஃபோனோட குவாலிட்டியை நம்மளால் வர்ணிக்கவே முடியாது. இப்போ ஒருத்தன் 1.5 லட்சம் ரூபா கொடுத்து ஐஃபோன் வந்துட்டு வாங்குறான் அப்படின்னா அவனுக்கு தெரியும் இந்த 1.5 லட்சம் ரூபா இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு வரப்போகிறது கிடையாது, குவாலிட்டி வந்துட்டு பயங்கரமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆப்பிள் கம்பெனியே வந்துட்டு அவனுக்கு மைண்ட் செட் பண்ணிட்டான். ஏன்னா வந்துட்டு அவன் ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கான். அதுவும் நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கிறாரில், அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் தான். எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இது வேணும்ப்பா, எனக்கு இது மாதிரி இது இது நான் என் நினச்சது இது எனக்கு இதே மாதிரியே வந்துட்டு பர்ஃபெக்டாக வேணும் ப்ராடக்ட்டு அப்படின்ற மாதிரியே கேட்டுகிட்டே இருப்பாரான். இதே தாங்க விக்கிபீடியாவும். ரிஷி இருக்கிறாருல, அவர் வந்துட்டு விக்கிபீடியாவில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பாரு. அது அவரோட ஃபஸ்ட் வீடியோவே கிடையாது, அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 150 வீடியோ வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டாராம். பட் அவருக்கு வந்துட்டு பிடிக்கவே இல்லையா, அது வந்துட்டு எனக்கே வந்துட்டு பிடிக்கல, எப்படி வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் வர வரையும் அவர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அது குவாலிட்டியான வீடியோ வந்துட்டு கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் அவர் வந்துட்டு அவரோட சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவே வந்துட்டு அப்லோட் பண்ணார். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், முடிஞ்சளவு நம்ம பண்ணக்கூடிய வேலையை கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்துட்டு பண்ண ட்ரை பண்ணணும். அதுவும் இல்லாமல் இப்போ ஏதோ நம்ம தொழில் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு குவாலிட்டியாக வந்துட்டு கொடுக்க ட்ரை பண்ணணும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஆப்பிள் இருக்கிறாங்களே, அவங்க வெறும் ப்ராடக்ட் மட்டும்தான் விற்கிறாங்களா? இல்லை, அவங்க ப்ராடக்டோட சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸையும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு சேர்த்து விற்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு சம பசி, இப்போ நம்ம போயிட்டு பிரியாணி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களா, ஒரு திருப்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த திருப்தியான ஒரு ஃபீலிங்ஸை தான் ஆப்பிள் வந்துட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம 1.5 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஆப்பிள் ஃபோனை வாங்கினோம் அப்படின்னா அவங்க வெறும் அந்த ஃபோனை மட்டும் கொடுக்காம அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குவாலிட்டியான ஃபியூச்சர்ஸ், அப்புறமேட்டுக்கு அதில் இருக்கக்கூடிய கேமரா, அதில் இருக்கக்கூடிய ஒரு எலைட்டான ஒரு விஷயம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கொடுக்குது. இப்போ ஒருத்தன் 1.5 லட்சம் ரூபா கொடுத்து அந்த ஃபோன் வந்துட்டு வாங்குறானா, அவன் வெறும் ஃபோன் மட்டும் வாங்கல, ஒரு ஹோல் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு வாங்குறாங்க. இதே தான் விக்கிபீடியா வரும். இப்போ நீங்கள் விக்கிபீடியா அவரோட வீடியோ வந்துட்டு ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாருங்க. இப்போ ஒரு காமெடி கண்டென்ட் வந்துட்டு அவர் போட்டிருக்கிறாரு, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக சிரிக்க வச்சிருவாரு. மிஸ்டீரியஸான டாபிக் வந்துட்டு போட்டுருக்காரு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி என்னடா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி வந்துட்டு கிளப்பிடுவார். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஹாரரான ஒரு ஒரு வீடியோ வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவர் செம்மையாக வந்துட்டு பயமுறுத்துவார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு கொடுக்குறாங்க. நான் ஆப்பிளை பற்றி இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துட்டு படிக்கும் போது, ஓகே விக்கிபீடியா அவர் ரெண்டு பற்றி கம்பேர் பண்ணும்போது இது 5 விஷயத்தை வந்துட்டு நான் கண்டுபிடிச்சேன். இந்த வீடியோ வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் அமுக்கி பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரிஷி அவரோட ஸ்டைலில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்துட்டு சந்திக்கிற வரையும் சோ.
நல்லாவே இல்லடா.